Hi, this is Mahima Nambiar. Please subscribe to redpix 24/7. அனிதாவின் மரணம் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடத்திய திட்டமிட்ட அரச பயங்கரவாத படுகொலை என்பதை முன்னிறுத்தி தங்கள் போராட்டத்தை நாடக வடிவில் நடத்தி காட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள். ஆண்ட்ராய்டு காலத்து குலக்கல்வி என்ற தலைப்பில் நாடகம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஆதிக்க சாதியினர் நடத்தும் சாதிய வன்முறையையும் அதிமுக பாஜக அரசுகளை தலைமாரியாக விமர்சிப்பதுமாக இருந்தது. படிப்பு வேணுமா? படிப்பு அது எனக்கு ஈக்குவலா? எங்க வந்து பண்ண முடியாது. அப்புறம் எல்லாருமே படிச்சு என்ன பண்றது? உனக்கு படிக்கணும்னு ஆசை வரவே கூடாதுமா? இங்க வா, இங்க வா, வா, வா. நீட்டை ஒத்தி வைக்கிறோம், நீட்லேருந்து விளக்கு கேட்குறோங்கிற மக்களை ஏமாற்றி ஏமாற்றி அவங்க சென்ட்ரலில் போயிட்டு அவங்க கட்சியில் இணைச்சிக்கிட்டு நீட்டை நடைமுறைப்படுத்துகிறாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போராடி அனிதா அவங்களால கனவு கலைஞ்சதை பொறுத்து இன்னுமே எந்த ஒரு கூலி தொழிலாளி மகளோ இல்லை எந்த ஒரு உழைக்கும் வர்க்கமோ மேல்தட்டுக்கு உயர முடியாதுங்கிற துயரத்திலேயே அவங்க உயிரை பிரிஞ்சுக்கிட்டாங்க. இது எங்களுக்கு மாணவர்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அனிதாவோட தற்கொலை அப்படின்றது திட்டமிட்ட அரசோட ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பதில் சொல்லி ஆகணும். அந்த அனிதாவோட படுகொலைக்கு நீதி வழங்கி ஆகணும். பூநூல் போட்டு இந்த மந்திரம் ஓதுற இந்த பிராமணத்துவத்துக்கும் இந்த மேட்டுக்குடியினருக்கு மட்டும்தான் இங்கே வந்து இடஒதுக்கீடு, உண்ணும் உணவு இருக்கும் இருப்பிடத்து வரைக்கும் வசதி இருக்குது. பாக்கி எல்லாரையுமே வந்து இந்த சிஸ்டம் வந்து காவு வாங்கிட்டு தான் இருக்குது. இது வந்து அனிதா ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க அதனால மட்டும்தான் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு போராட்டமே கிடையாது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இழந்திருக்கோம். எதிராக தொடர்ந்து மாணவர்கள் பல்வேறு தளங்களில் போராட்டங்களை முன்னெடுத்தாலும் அனிதாவின் மரணத்திற்கும் நீட் தேர்விற்கும் நாங்கள் பொறுப்பல்ல என்பதே மத்திய மாநில அரசுகளின் ஒற்றை பதிலாக உள்ளது. Redpix News.